அரிசி பழைய சரம் ஊற போட்டு வச்சுருந்தோம்ல, அது ஊறினதுக்கு அப்புறமா அதாவது நைட்டு ஊற போட்டு காலையில் எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். எடுத்துட்டு இந்த மாதிரி நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. இதை வந்து ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் கெட்டியாகவே அரைச்சி வச்சுக்கோங்க. ரொம்ப தண்ணியாக தான் வாடா கூட வராது, ஸோ இந்த மாதிரி கெட்டியாக அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா இதை அரைச்சதுக்கப்புறமா உடனே நம்ம வந்து வாடா போட்டுறக்கூடாது. ஏன் அப்படின்னா அது வந்து புளிக்கணும். ஸோ ஒரு 6-7 மணி நேரம் கூட இதை வந்து புளிக்க வச்சிடணும். புளிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து வாடா போடணும். இருக்கட்டும், நம்ம ரால் வடை பண்ணுறதுக்கு உள்ளக்குள்ளே ஸ்டஃபிங் பண்ணிடலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஜெமரல் கட்டாயில் கொஞ்சமாக கறி மசாலா, அதாவது 2 ஸ்பூன், கறி மசாலா ஆட் பண்ணிவிட்டு மிளகாத்தூள் அது 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன். இப்போ அதை ஆட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். லைட்டு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இந்த மசாலா வந்து கரைச்சிக்க போகிறோம். கரைச்சிட்டு ப்ரான் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து 250 கிராம் வந்து ப்ரான் எடுத்திருக்கேன், அதுக்கேற்ற மாதிரி நான் எல்லாம் போடுறேன். அடுத்தது கொஞ்சமாக வந்து ஒரு பச்சை மிளகாவும் அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலையும். அடுத்தது கொஞ்சமாக சால்ட், ஒரு ஸ்பூன் அளவு சால்ட் நல்லா கிண்டி விட்டுருங்க. அந்த மசாலாவோட பச்சை வசம் போகிற வரையும் இதை வந்து நல்லா கொதிக்கணும், அதனால் இதை மூடி வச்சிடலாம். இப்போ இதை கொதிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓப்பன் பண்ணிட்டு நல்லா கொதிரும், நல்லா கிளறி விட்டுட்டு அப்புறம் வந்து திரும்ப தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக தேங்காய், அரை மூடி அளவு தேங்காய் நல்லா கட்டி விட்டுருங்க. அப்புறம் 3 பெரிய வெங்காயம் அந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிடலாம். நல்லா கட்டி விட்டுருங்க. எடுத்துக்கோங்க அரிசி மாவு. அப்புறம் வந்து கொஞ்சமா சால்ட், தேவையான அளவு உப்பு, அப்புறமா 1 பிஞ்ச் அளவு ஆப்ப சோடா. இப்போ இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி நல்லா கட்டியாக இருக்கணும், உங்களுக்கு பார்த்தியாலே தெரியும். இது வந்து தண்ணியாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் கெட்டியாக நல்லா இருக்கணும். நம்மளோட ஸ்டஃபிங் அப்புறம் மாவு ரெண்டுமே ரெடியாக இருக்குது. ஸோ அப்புறம் வாடா போட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி துணி எடுத்துக்கோங்க. நான் வந்து வெள்ளை துணி வந்து ஒரு நல்லா தண்ணியில் போட்டு கழுவி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ஈரமாக இருக்கணும், ஈரமாக இருக்கிறதெல்லாம் பண்ண முடியும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பால் கவர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பால் கவர் விரிச்சிட்டு அதில் கூட நீங்கள் வாடா போட்டுக்கலாம். அது மாதிரி ஆயில் இருக்கும்ல அந்த கவரில் பண்ணலாம். ஸோ நீங்கள் எப்படி வேணால் பண்ணலாம். இன்றைக்கி நான் வந்து ஒரு துணியை வந்து நல்லா நனைச்சி அதில் வச்சுருக்கேன். ஸோ அது ஈரமாக இருக்குது. நான் இதில் தான் வந்து அப்புறம் வாடா போட போகிறோம். ஸோ துணியில் பண்ணால் இன்னும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், அதுவும் ஈரோ துணியில் பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். நல்லா தெரியும். இப்போ கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி வச்சுருங்க. வச்சுட்டு கிட்டக்க பவுலில் தண்ணி வச்சுக்கோங்க. பவுலில் அது வந்து லைட்டாக தண்ணி தொட்டுட்டு நம்ம பண்ணிக்கலாம். தண்ணி தொட்டுட்டு அதை வந்து அமுக்கி விடுங்க. நல்லா அமுக்கி விட்டுட்டு பூரணத்துலேருந்து கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக உருட்டி இதில் வச்சுருங்க. அப்போ தான் வந்து பூனை வந்து கீழே விழுகாமல் இருக்கும். அதுக்கு தான் அப்புறம் மேலே மறுபடியும் இதை க்ளோஸ் பண்ணணும். க்ளோஸ் பண்ணுறதுக்கும் மறுபடியும் கொஞ்சமாக மாவு எடுத்துகிட்டு மேலே வச்சுருங்க. மேலே வச்சுட்டு லைட்டாக தண்ணி தொட்டுட்டு அதை அமுக்கி விட்டுருங்க. நல்லா ஓரத்துலாம் நல்லா க்ளோஸ் பண்ணிடுங்க. இல்லாட்டி நம்ம பொறுக்கியில் எல்லாமே இப்படி கீழே விழுந்துடும். நல்லா ஓரத்துலாத்தையும் தண்ணி வச்சு அமுக்கிடுங்க. அவ்வளோதான், இப்போ ரெடி. இதை வந்து நம்ம பொறிச்சு எடுத்துடலாம்.
ஸோ இப்போ இது மாதிரியே இன்னும் மூணு பண்ணியாச்சு. ஸோ அப்போ நம்ம நாலு ரெடி பண்ணியாச்சு. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஸோ பொரிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் இது ஒரு மாதிரி இந்த மாதிரி ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நம்மளுக்கு வந்து எண்ணெயில் சூடு வந்ததுக்கு அப்புறமா நம்ம அதை பொரிச்சு எடுத்துடலாம். இருக்கட்டும், இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. அந்த மாதிரி எடுக்கணும், அந்த கிளாத்தில் இருந்து அதை மெதுவாக எடுங்க. எடுத்துட்டு அதை வந்து நம்ம சட்டியில் போட்டுடலாம். மறுபடியும் எடுத்துடலாம், ரைட்டாக எடுத்துகிட்டு அதை போட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம வெட்டாத்தில் பண்ணோம்னா அது எடுக்க ஈஸியாகவே வரும், ரொம்ப கஷ்டப்பட தேவையில்ல. அடுப்பு வந்து மீடியம்லேயே இருக்கட்டும், ரொம்ப ஹைலேயே வைக்காமல் ரொம்ப லோவில் வச்சுக்காங்க. மீடியம்லேயே இருக்கணும், அப்போ தான் வெளியே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் வரும். அதாவது வாடா இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஸோ அப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப சூடாக இருக்குடா. இப்போ நம்மளோட ரால் வடை இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஸோ அப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஆ, செம கிறிஸ்பியாக இருந்துச்சு ஓப்பன் பண்ணலே. அவுட்டர் பார்ட் வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்குது, அண்ட் இன்னர் பார்ட் வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது. அண்ட் நம்ம டேஸ்ட் பண்ணிட்டோம். செம்ம கிறிஸ்பியாக இருக்குது அண்ட் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது. இது வந்து நீங்கள் ரால் வச்சு தான் ட்ரை பண்ணுங்கிறது கிடையாது. இங்கே சிக்கன் வச்சு பண்ணிக்கலாம், மட்டன் வச்சு பண்ணிக்கலாம், அண்டு வேறு என்ன எது வேணால் வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம். அது இன்னும் டேஸ்ட்டாக இருக்குது. அண்டு அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் மஷ்ரூம் வச்சு, பன்னீர் வச்சு எப்படி வேணால் பண்ணிக்கலாம். எப்படி பண்ணாலும் இது டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் நான் வந்து இன்றைக்கி ப்ரான் வச்சு பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ரெசிபி வந்து கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறந்துடாமல் ரீஷ்மா சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. பை பை பாய். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். ஓ, இப்போ இந்த ஹாட்டான அதாவது சூடாக இருக்குது இந்த வாடாவோட சில்லுன்னு ஒரு மோர் குடிச்சிட்டே சாப்பிட எப்படி இருக்கும். ஸோ நான் அப்போ வந்து மோர் குடிச்சிட்டே வந்து நம்மளோட வாடாவை சாப்பிட போகிறேன். அண்ட்